வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் எகனாமிக்ஸ்ல திட்டங்கள் பார்ட் 9. பிளேலிஸ்ட்ல திட்டங்கள் அப்படிங்கற தலைப்புக்கு கீழ எல்லா பார்ட்ஸ் கொடுத்திருப்போம். சோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். பிஎம் பசல் பீமா யோஜனா எதனுடன் தொடர்புடையது? அதாவது பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா எதனுடன் தொடர்புடையது? விடை, விவசாயிகள் காப்புரிமை திட்டம். விவசாயிகளுடைய காப்புரிமை சம்மந்தப்பட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய நோக்கம். ஸோ எப்பயுமே கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா பசல் பீமா அப்படின்னு வார்த்தை வந்துச்சுனாவே, இந்த பசல் பீமான்னு வார்த்தை வந்துச்சுனாவே அது விவசாயிகள் சம்மந்தப்பட்ட திட்டமாக தான் இருக்கணும். சரிங்களா, அது இருக்கலாம். ஸோ அதே மாதிரி முன்னாடியே ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஸோ சடக் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து சாலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு குழு. சரிங்களா, ஸோ இதில் அதாவது பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனாவுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் காப்புரிமை திட்டம். செகண்ட் பாயிண்ட், திறன் இந்தியா திட்டத்தின் குறிக்கோள் எது? திறன் இந்தியா திட்டத்தின் குறிக்கோள் எது? ஸோ இதில் கொஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து புரியும். திறன், திறன் என்னது? ஒரு ஸ்கில். சரிங்களா, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கணும், ஒரு திறமை இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை வெளிப்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதில் மூணு பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதே இதன் குறிக்கோள் ஆகும். ஸோ நாடு முழுவதுமே இருக்க வந்து இளைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய திறனை மேம்படுத்துறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதாவது என்னென்னா இளைஞர்களுக்கு என்ன திறன் இருக்குது, அதாவது என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேம்பட்டு வரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுக்கறது இந்த திட்டத்துடைய நோக்கம். செகண்ட் பாயிண்ட், திறன் பயிற்சி திட்டத்தின் மூலம் நிதி தொடர்பான தடைகளை நீக்குவதே இதன் குறிக்கோள் ஆகும். திறன் பயிற்சி திட்டத்தின் மூலம் நிதி தொடர்பான தடைகளை நீக்குவதே இதன் குறிக்கோள் ஆகும். ஸோ திறன் இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அங்கே க்ரியேட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கும். சரிங்களா, ஸோ அவங்களுக்கு மணி ப்ராப்ளம் இருக்காது. சரிங்களா, அதை தான் சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், காஷல் பாரத் என்பது இதன் முழக்கமாகும். காஷல் பாரத் என்பது இதன் முழக்கமாகும். ஸோ திட்டங்களை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே வந்து முழக்கம் வராது. ஸோ ஒரு சில திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழக்கங்கள் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐந்தாம் திட்டத்தில் வறுமை ஒழிப்புக்கு ஒரு திட்டம் கொடுத்திருந்தப்போ கருஃபி கட்டாவோன்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ இந்திரா காந்தி தான் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கருவி கட்டாவோ, அதாவது வறுமையை ஒழிக்கும் அப்படிங்கிறது அதோடைய முழக்கமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி திறன் இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஒரு முழக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஷல் பாரத் அப்படிங்கிறதா வந்து இந்த திறன் இந்தியாவுடைய முழக்கம். ஸோ டோட்டலாக மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம அப்படியே ரெண்டு டைம் சொல்கிறேன். ஸோ திறன் இந்தியா திட்டத்துடைய குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் திறனை மேம்படுத்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய நோக்கம். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக நிதி தொடர்பான தடைகளை நீக்குவது இதோட இன்னொரு குறிக்கோள். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோடைய முழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா காஷல் பாரத் அப்படிங்கிறதா இதோடைய முழக்கம். மூன்றாவது கேள்வி, நீண்ட கால திட்டம் 2023. ஸோ இப்போ நம்ம 2021 இருக்கோம். சரிங்களா, ஸோ இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு அது வரல அந்த திட்டம் இருக்குது. சரிங்களா, ஸோ நீண்ட கால திட்டம் 2023 முக்கிய நோக்கம் எது? ஸோ 2023 அந்த கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுதான் இந்த நீண்ட கால திட்டம் 2023. ஸோ 2023 என்ன ரீச் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்குதல். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த திட்டத்துடைய நோக்கம். அதாவது நீண்ட கால திட்டம் 2023 நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பை உருவாக்குதல். நாலாவது கேள்வி, பிரதம மந்திரி கிருஷன் சாய் யோஜனா திட்டத்தின் நோக்கம் எது? பிரதம மந்திரி கிருஷன் சாய் யோஜனா திட்டத்தின் நோக்கம் எது? விடை, நிலத்தடி நீர் செறிவூட்டுதல். நிலத்தடி நீர் செறிவூட்டுதல், அதாவது பிரதான் மந்திரி கிருஷன் சாய் யோஜனா திட்டத்துடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தடி நீரை வந்து பார்த்தீங்கன்னா செறிவூட்டுறதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். ஐந்தாவது கேள்வி, ஸோ ஸ்டெப் திட்டம், ஸ்டெப் திட்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான திட்டம். சரிங்களா, இது ரிப்பீட்டடான க்வெஸ்சன் தான். ஐந்தாவது கேள்வி, பெண்களின் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆதரவு திட்டம். ஸோ இது இங்கிலீஷில் வந்து ஸ்டெப் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ நமக்கு தெரிஞ்ச வேர்டாக இருக்கனால அது ஈஸியாக இருக்கும், ஸ்டெப் திட்டம் அப்படின்ட்டு. சரிங்களா,
ஸோ இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை வந்து 1986 to 1987. ஸோ ஏன் அதை ரெண்டு இயரும் நம்ம கம்பைன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ 86 கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த 86 எண்டுக்கும் 87 ஸ்டார்டிங்க்கும் நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம், அதாவது ஸ்டெப் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் ரெண்டு இயரும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஸ்டெப் திட்டம், அதாவது பெண்களின் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆதரவு திட்டம் வந்து எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ விடை பார்த்திங்க அப்படின்னா 1986 to 87. ஸோ ஆறாவது கேள்வி, புது வாழ்வு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசின் புது வாழ்வு திட்டம் தொடர்புடைய கருத்துக்கள் யாவை? தமிழ்நாடு அரசின் புது வாழ்வு திட்டம் தொடர்புடைய கருத்துக்கள். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுடைய திட்டம், அதாவது புது வாழ்வு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ முன்னாடி நம்ம நலமான தமிழகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் புது வாழ்வு திட்டம். ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த திட்டம் வந்து 2005 தொடங்கப்பட்டது, அதாவது புது வாழ்வு திட்டம் அப்படிங்கிறது 2005 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, உலக வங்கி இதற்கு நிதி உதவி வழங்கியது. உலக வங்கி இதற்கு நிதி உதவி வழங்கியது, ஏன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுனால. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உதவி கேட்டால் கண்டிப்பாக உதவி கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ உலக வங்கியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இதற்கான திட்ட செலவு 1667 crore. ஸோ இந்த புது வாழ்வு திட்டத்துக்கு, ஸோ இதுக்கு இவ்வளோ எஸ்டிமேட்டாக செலவாகும்னு சொல்லிட்டு கணக்கு போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 1667 crore செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார், தமிழ்நாட்டில் 26 மாவட்டங்களை வந்து செயல்படுத்தப்படுகிறது, சரிங்களா? ஸோ இந்த புதுவாழ்வு திட்டத்தை பற்றி மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து 2005 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கி வந்து பார்த்திங்கன்னா நிதி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1667 crore. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 26 மாவட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுவாழ்வு திட்டம் வந்து அமலில் இருக்குது, சரிங்களா? ஸோ 4 பாயிண்ட். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சடக் அப்படின்னா என்ன, அதாவது கொஷினில் சடக் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் ஸோ என்ன ஆன்சர் வரும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான். ஸோ ஏன் அந்த கொஷின் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னா ஆன்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் எடுத்திருக்கேன். செவன்த் கொஷின் பாருங்கள், பிரதம மந்திரி கிராம சடக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் எது? பிரதம மந்திரி கிராம சடக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் எது? விடை, அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். ஸோ சடக் அப்படின்னாவே சாலை அப்படிங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது எல்லாத்துக்குமே எல்லா பருவ காலங்கள்லையுமே சாலை வசதிகளை அமைச்சு தர்றது வந்து இந்த திட்டத்துடைய நோக்கம். அது மழை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சாலை வசதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது தான் வந்து இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். எட்டாவது கேள்வி, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு திட்டம், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கிராமப்புறங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது NREGA சொல்லுவோம், சரிங்களா? NREGA, அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இந்த திட்டத்துடைய வேலை உத்தரவாதம் அளிக்கும் நாட்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக எத்தனை நாள் வந்து உங்களுக்கு வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவாதம் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விடை வந்து பார்த்திங்கன்னா 100 நாட்கள். ஸோ இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக ஒருத்தருக்கு வந்து 100 நாட்கள் வந்து வேலை கொடுப்போம்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது இந்த திட்டத்துடைய ஒரு குறிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா 100 நாட்கள் வேலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான், சரிங்களா?